அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் எனக்கு கை கால் வலிக்குது, உடம்பு வலி இருந்துட்டே இருக்கு, தலை வலி இருந்துகிட்டே இருக்கு, என்னால நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா பாருங்க, நீங்க தூங்க முடியாத காரணத்தினால உங்களுக்கு இந்த கை கால் வலி, உடல் வலி இதெல்லாம் வந்து வரலாம். அதாவது நான் சொல்றது ஆர்த்ரைட்டிஸ், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கவுட், இந்த பிரச்சனைகளை தாண்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி தொடர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கலாம். நல்ல தூக்கம் தான் இதுக்கு அவசியம். நல்லா தூங்கினா உங்களுக்கு அந்த வலி வருதா இல்லையான்றதை பாருங்க. நீங்க தூங்காம பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருந்தா மறுநாள் காலையில எழுந்திருச்ச உடனே இந்த கை கால் வலி, உடல் வலி, அசதி, சோர்வு இதெல்லாமே இருந்துட்டு இருக்கும். இதுக்கு தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு. நல்ல தூக்கம் அவசியம். எதனால தூக்கம் வரல, எதனால டென்ஷன் இருக்கு, எதனால நம்மளால நிம்மதியா தூங்க முடியல, எதனால நமக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு அப்படின்ட்டு நீங்களே தெளிவா நினைச்சு பாருங்க. ஏதாவது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்களே முயற்சி பண்ணி அந்த பிரச்சனை இருந்து வெளிவர பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். நன்றி, வணக்கம்.